அன்பானவர்களே, இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம். இந்த புதிய நாளுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் கூட நமக்காக கொடுக்கப்படுகிற வார்த்தை, விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்கிறான், மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். சில வேளைகளில் நம்ம சொல்லுவோம், இதை இந்த காரியத்தை நான் யோசிக்காமல் செஞ்சிட்டேனே, நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த காரியத்தில் நான் கொஞ்சம் ஞானம் இல்லாமல் செயல்பட்டுட்டேன் அப்படின்னுலாம் சில வேளைகளில் நம்ம அந்த செயல் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம யோசிப்போம். வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்கிறான். விவேகம் தேவன் நமக்கு தருவாரானால் நம்ம வந்து அறிவோடு நடந்து கொள்ளுவோமா? வேறு எந்த இடத்துல இருந்தும் நம்ம அறிவை பெற்றுக்கொள்ள முடியாது. விவேகமாக நடந்து கொள்றதுக்கு நம்ம தனியாக போய் கோர்ஸ் எல்லாம் படிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மளை லீட் பண்ணுவாங்க, நம்மளை நடத்துவாங்க, சரியான பாதையில் நம்மளை கொண்டு போவாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம அறிவோடு கூட நடந்து கொள்வோம். ஒருவேளை இதற்கு முன்பதாகவே நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து வந்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த நாளில் இந்த வார்த்தையை நம்பி நம்ம அறிக்கை பண்ணுவோம், ஆண்டவரே, விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்கிறான்னு வேதம் சொல்லுதே, எனக்கு அந்த விவேகத்தை தாங்க, நான் வந்து விவேகமாக நான் நடந்து கொள்ளணும், யோசித்து நான் செயல்படணும், அதில் அந்த அறிவு வெளிப்படுகிறத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்போம். நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் ஆண்டு நம்மளுக்கு அந்த விவேகத்தை தந்து நம்ம அறிவோடு கூட நடந்து கொள்ள வைப்பாங்க. சாலமோனுடைய ஞானம் விசேஷமாக இருந்தது. வேதாகமத்தில் பார்க்கும்போது ஒவ்வொருவரும் ஞானமாக செயல்படும் போதெல்லாம் ஆண்டவர் அவங்க கூட இருந்து அவங்க மூலமாக காரியங்களை செயல்படுத்தினதை பார்க்க முடியும். அப்போது நம்மளும் எந்த இடத்துல எந்த ஸ்தானத்தில் எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் அவர் நம்மளை லீட் பண்ணுவாரானால் நிச்சயமாக நம்ம அறிவோடு கூட நடந்து கொள்வோம். அப்போது இந்த நாளிலே ஆண்ட இடத்துல கேட்போம், அப்பா எனக்கு விவேகத்தை தாங்க, அறிவாய் நடந்து கொள்ள உதவி செய்யுங்கன்னு சொல்லுவோம். நமக்கு எல்லா காரியங்களிலும், குடும்ப காரியமாக இருக்கட்டும், வேலை செய்கிற காரியங்களாக இருக்கட்டும், பிள்ளைகளை வளர்க்குற காரியங்களாக இருக்கட்டும், எதிர்காலமாக இருக்கட்டும், பெற்றோருக்கும் நமக்கு உள்ள காரியங்களாக இருக்கட்டும், எந்த காரியங்களாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு அறிவை தந்து நம்மளை நடத்துவாங்க. ஜெபிக்கலாமா? அன்பே, பரலோக தகப்பனே, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, விவேகமாக நடந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாங்க, அறிவாய் நடந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாங்க. இதனை கேட்கிறேன், இந்த ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்படியாக நீங்கள் கிரியை செய்து அப்பா உம்முடைய அறிவை நீங்கள் வெளிப்படுத்தும்படிக்காக ஒவ்வொரு பிள்ளைகளும் எல்லா காரியங்களிலும் விவேகமாய் நடந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க. உங்கள் நாம மாத்திரம் மேம்படுவதாக இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, அமேன்.